இன்றைய தினம் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய இரண்டு வகையான தோஷங்களை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எல்லாரும் உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்லியிருக்கிறேன், ஜாதகத்தில் ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்குது, ஏகப்பட்ட யோகங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போயக்குள்ளே உங்களுடைய ஜாதகத்தை காட்டி என்னுடைய ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னுடைய ஜாதகத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்குது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு கிரகங்கள் சேர்வதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், லக்னத்துக்கு குறிப்பிட்ட இடத்தில் கிரகங்கள் நிற்பதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதே மாதிரி யோகங்களும் அப்படித்தான். சில குறிப்பிட்ட இடத்துல சில கிரகங்கள் இருந்தால் சில யோகங்கள், இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருந்தால் சில யோகங்கள். இது யோகங்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நன்மையையும் செய்யும். அதே மாதிரி தோஷம் வந்து உங்களுக்கு ஆபத்தையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் உருவாக்கும். இன்றைய தினம் இந்த தோஷங்கள் என்ற பகுதியில் இரண்டு வகையான முக்கியமான தோஷங்கள், நிறைய தோஷங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். சிவதோஷத்தை பற்றி பேசியிருக்கேன், விஷ்ணு தோஷத்தை பற்றி பேசியிருக்கேன், புத்திர தோஷத்தை பற்றி பேசியிருக்கேன், செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசியிருக்கேன், நிறைய விதம் விதமான தோஷங்களை பற்றி பேசியிருக்கேன். இன்றைய தினம் கிரகண தோஷம் என்றால் என்ன, கிரகண தோஷம் இருந்தால் என்ன செய்யும், கிரகண தோஷம் எப்படி பார்க்கறது என்றதை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். கிரகண தோஷம் என்றதுலேயே இருக்குது. நீங்கள் ஒரு கிரகணத்தன்று பிறந்திருந்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி கிரகணம் நடக்கக்கூடிய காலத்தில் நாங்கள் கிரகணத்தண்டைக்கு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தில் வெளியில் போகக்கூடாது, கிரகணத்தண்டு சாப்பிடக்கூடாது, கிரகணத்துக்கு முன்னர் வச்ச பொருளை கிரகணத்துக்கு பிறகு உண்ணக்கூடாது. இப்படி நிறைய கிரகணத்தை பற்றி கிரகண காலங்களில் நிறைய பேசியிருக்கிறோம். அப்படி அந்த கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த பிள்ளைக்கு கிரகண தோஷம் என்ற ஒரு தோஷம்னு வரப்போகுது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு ரெண்டு கிரகங்கள் இருக்குது. சூரிய கிரகணம் என்றால் சூரியன் கிரகணத்தில் மாட்டிக்கொள்வது, சந்திர கிரகணம் என்பால் சந்திரன் கிரகணத்தில் மாட்டிக்கொள்வது. இப்போ இந்த இரண்டு கிரகணத்தில் எந்த கிரகணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், நீங்கள் பிறந்தது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சந்திர கிரகணங்களாக இருந்தாலும் அது கிரகண தோஷம் என்கின்ற தோஷம் உங்களுக்கு வந்துட்டு. இந்த கிரகண தோஷம் இருந்தால் என்ன செய்யும்னு பார்த்தால், அடிக்கடி உடலில் பிணி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் கிரகண காலத்தில் பிறந்திருந்தால் நோயாளர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைந்து காணப்படும். உங்களுடைய உடம்பில் பிற பொருள் எதிரின்னு ஒன்று இருக்குது, அதுதான் நோயை வராமல் காப்பாற்றுறது. அந்த பிற பொருள் எதிரி உங்களுக்கு குறைந்து காணப்படும். அடிக்கடி உடலில் பிணி ஏற்படும், நோய் ஏற்படும். அதே நேரத்தில் ஆயுளுக்கு ஒப்பான கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், உயிராபத்துக்கொப்பான கண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண்டங்கள்னா என்ன, அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகிறது, ஏதாவது விபத்தில் நாங்கள் சிக்கிக்கொள்ளுறது, உயிராபத்துக்கொப்பான கண்டங்கள், இந்த ஆள் முடிஞ்சுது என்று சொல்கிற அளவுக்கு சில நோய்கள் வர்றது, உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு ஓடுறது, தலையில் உடைஞ்சு காயம் வர்றது, இந்த மாதிரியான ஆபத்துக்கள், கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள், இதெல்லாம் கிரகண தோஷம் இருந்தால் வரும். அதே நேரத்தில் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். நாரி பிடிப்பு இருக்கும், மூச்சு பிடிப்பு இருக்கும், முள்ளந்தண்டெலும்பில் ஏதாவது நோய்கள் இருக்கும். போனமா மருந்தெடுத்தமா மாறிட்டு தான் நோய் இல்லாமல் கொஞ்சம் இழுபறியான நோய்கள், நீண்டகால நோய்கள், சுகர் பிரஷர் இந்த மாதிரி நீண்டகால நோய்கள், மருந்துக்கு கட்டுப்படாத நோய்கள், சில நோய்களுக்கு மருந்து இல்லை, அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கலாமே தவிர அந்த நோய் மாறாது, அந்த மாதிரியான நோய்கள், உடம்பில் உற்சாகம் குறைந்து காணப்படுவது, சோம்பலாக இருப்பது, மூளை வளர்ச்சி காணாமல் போவது, அடிக்கடி ஞாபக சக்தியில் குறைபாடு ஏற்படுது, ஞாபக மறதி ஏற்படுவது, இதெல்லாம் கிரகண தோஷத்தில் பிறந்தால் உங்களுக்கு இருக்குது. சரி ஐயா, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் கிரகண தோஷத்தில் பிறந்துட்டேன், என்ன செய்ய வேண்டும், பரிகாரம்ன்றது எல்லாத்துக்கும் முக்கியம். அமாவாசை அன்னைக்கு, ஏதாவது ஒரு அமாவாசை அன்னைக்கு 5 வித எண்ணெய் ஊற்றி சிவனுக்கு 108 தீபம் ஏற்றி ஒரு முறை வழிபட்டு வந்தால் இந்த கிரகண தோஷம் நீங்கும். எப்போ செய்யணும்,
அமாவாசை அன்றைக்கு மாலை 6 மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமனம் ஆனதன் பின்னர் அமாவாசையாக இருக்கணும். சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு 5 வித எண்ணெய், நான் 5 வித எண்ணெய்களை பற்றி நான் இப்போ சொல்லலை, நிறைய உங்களோட பேசியிருக்கேன். 5 விதமான எண்ணெய்களை சேர்த்து அது 5 கலந்து 108 நெய்தீபம், 108 தீபம் நெய்யெல்லாம், 5 விதமான எண்ணெயில் 108 தீபம், அகல் விளக்குன்னு சொல்லுவோம், சிட்டி விளக்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சிட்டி விளக்கை பயன்படுத்தி 108 தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால், அதுவும் சிவ வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய தோஷங்கள் முழுமையாக நீங்கும். அதே நேரத்தில் நெய்வேதனமாக பொங்கல் அல்லது தயிர் சாதம் அல்லது இரண்டையும் நெய்வேதனம் பண்ணி அதை ஒரு பாசலாக கட்டி ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து வந்தால், சர்க்கரை பொங்கல் அடுத்தது தயிர் சாதம் இது ரெண்டையும் நெய்வேதனம் பண்ணி 108 தீபம் ஏற்றி அமாவாசையன்று மாலை 6 மணிக்கு மேல் சிவ வழிபாடு செய்து அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து வந்தால் இந்த கிரகண தோஷம் நீங்கும். இதை பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ 2வது தோஷம் சகோதர தோஷம். அந்த தோஷத்தை பற்றி நான் முந்தியும் சொல்லியிருக்கிறேன். சகோதர தோஷம், அதாவது ஒருத்தர் பிறந்தால் தம்பி உள்ளவன் சண்டை கஞ்சான் என்று பழமொழி இருக்குது. நிறைய சகோதரர்கள் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு நல்லது கெட்டதில் ஓடி வருவாங்க, உதவி செய்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பினும் சகோதரர்களோடு பிறந்தால் ரொம்ப யோகமான அமைப்பு. ஆனால் அந்த சகோதரர்களினால் பிரச்சனை வாரதும், உங்களுடைய ஜாதகத்தினால் சகோதரர்களுக்கு துன்பம் வாரதும், சகோதரர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதும், சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் சண்டை பிடிக்கிறதையும் நாங்கள் நிறைய பார்க்குறோம். ஏண்டா இப்படி ஒரு சகோதரம் உங்களுக்கு இருந்ததுக்கு இல்லாமல் போயிருக்கலாம். சரி, இந்த சகோதரத்தை பற்றி நாங்கள் 2 விஷயத்தை பார்க்கணும். 1 முட்சகோதரம், 2 பிற்சகோதரம். 2 சகோதரர்கள் எங்களுக்கு அமைய வாய்ப்பு. எங்களுக்கு முதல் பிறந்தால் முட்சகோதரங்கள், அதை பற்றியும் ஜாதகத்தில் கண்டுகொள்ளணும். எங்களுக்கு பின்னுக்கு பிறந்தால் பிற்சகோதரர்கள், இது 2க்கும் ஜாதகத்தில் வீடு இருக்குது. 3வது வீடு லக்னத்தில் இருந்து 1, 2, 3 எண்ணி 3வது வீடு பிற்சகோதரர்களை பற்றி பேசுது. லக்னத்துக்கு 11வது வீடு அது வந்து மூத்த சகோதரர்களை பற்றி பேசுது. அதே மாதிரி சூரியன் வந்து மூத்த சகோதரர்களையும் செவ்வாய் வந்து இளைய சகோதரர்களையும் குறிக்கக்கூடிய கிரகமாக அமைஞ்சிருக்கு. காலமாக புரிந்து கொள்ளுங்கள், லக்னத்திலிருந்து 3வது வீடை வச்சு இளைய சகோதரர்களை பற்றி ஜாதகத்தில் பார்க்கலாம். லக்னத்திற்கு 11வது வீட்டை வைத்து மூத்த சகோதரர்களை பற்றி ஜாதகத்தில் பார்க்கலாம். சரி, இப்போ இளைய சகோதரர்களுக்கு உண்டான இடத்துல செவ்வாய் இருந்தாலும், அதாவது லக்னத்துக்கு 3ல் செவ்வாய் இருந்தாலும், லக்னத்துக்கு 11ல் சூரியன் இருந்தாலும் மூத்த சகோதரர்களுக்கு தோஷம் என்கிறத ஜாதகத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. லக்னத்திற்கு 3வது வீட்டில் செவ்வாய் இருந்தாலும், லக்னத்துக்கு 11வது வீட்டில் சூரியன் இருந்தாலும் சகோதரர்களுக்கு தோஷம். லக்னத்தில் 3ல் செவ்வாய் இருந்தால் இளைய சகோதரர்களுக்கு தோஷம். லக்னத்துக்கு 11ல் சூரியன் இருந்தால் மூத்த சகோதரர்களுக்கு தோஷம். இப்போ சகோதரத்தை பற்றி பார்த்தாச்சு. லக்னத்தில் சனி இருந்தாலும் சூரியனுக்கு 7வது வீட்டில் ராகு செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்தாலும் சகோதரர்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். அதாவது லக்னத்தில் சனி இருந்தாலும் சூரியனுக்கு 7வது வீட்டில் ராகு செவ்வாய் போன்ற கிரகங்கள், உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, சூரியன் எங்கே இருக்கிறான்னு பாருங்க. சூரியனில் இருந்து 1வது வீடு, சூரியன் இருக்கிறது 1வது வீடு, அப்படி எண்ணி வரைக்குள்ள 7வது வீட்டில் ராகு அல்லது செவ்வாய் இருந்தாலும் உங்களுக்கு சகோதர தோஷம் உண்டு என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த சகோதர தோஷம் இருந்தால் என்ன நடக்கும்டா, சகோதரர்களுக்கு கண்டங்கள், விபத்துக்கள், மரண பயம், பகை, ஆயுள் குறையும் என்று பெரிய லிஸ்டோடு போய்கொண்டு இருக்குது. உங்களுக்கு சகோதர தோஷம் இருந்தால் சகோதரர்களுக்கு கண்டங்கள் ஏற்படலாம், விபத்துக்கள் ஏற்படலாம், தத்துக்கள் ஏற்படலாம், உயிராபத்துக்கு ஒப்பான கண்டங்கள் ஏற்படலாம், அல்லது உங்களுக்கும் சகோதரர்களுக்கும் பகை ஏற்படலாம்,
தக்க சமயத்தில் சகோதரர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். தேவையான நேரத்தில் உங்களுடைய உதவி சகோதரர்களுக்கு கிடைக்காமல் போகலாம். இதெல்லாம் சகோதர தோஷத்தை ஏற்படுத்தும். அடிக்கடி சகோதரர்களுக்கு விபத்து ஏற்படுது. எங்களுடைய ஜாதகப்படி சகோதர ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் விபத்துக்கள் ஏற்படுறது, உயிராபத்துக்கொப்பான கண்டங்கள் ஏற்படுறது, தத்துக்கள் ஏற்படுறது, இதெல்லாம் சகோதர தோஷத்தினால் ஏற்படும். அதே நேரத்தில் பல இடங்களில் பாருங்க, சகோதரர்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இல்லை, சொத்து பிரச்சனையில் சண்டை வரலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில், அல்லது திருமணமானதுக்கு பிறகு மனைவி மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி தோஷம் இருந்தால் உங்களுக்குள்ளே பகை ஏற்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தும் நடக்க மாட்டீங்கள், ஒருத்தர் பகையாக இருக்கும். இந்த தோஷம் இல்லைன்னா ரொம்ப எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற மாதிரி சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட மாட்டார்கள், ஒருத்தனுக்கு உதவியன்னா நாலு பேரும் பக்கத்தில் வந்து நிற்பார்கள். அந்த மாதிரி குடும்பத்தை பார்த்தா எங்களுக்கே கண்ணூராக இருக்கும், ஆசையாக இருக்கும். சகோதரர்கள் அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்பமும் இருக்குது. இந்த மாதிரி சகோதர தோஷமும் இருக்குது. வளர்புரை செவ்வாய்க்கிழமை அன்று குரு ஓரையில் வீரபத்ரரை வழிபாடு செய்து வந்தால் சகோதர தோஷம் நீங்கும். என்னென்னே, நாளை மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.